அனைவருக்கும் வணக்கம் என்னும் எழுத்தும் இரண்டாயிரத்து இருபத்து மூன்று இருபத்து நான்காம் ஆண்டு முதல் பருவம் தமிழ் பாடம் அலகு இரண்டு விரலோடு விளையாடு முதல் இரண்டு அலகுல அடிப்படை மொழித்திறன்களுக்கு முன்பழகு செயல்பாடுகள் இருக்கின்றன அப்படின்னு ஏற்கனவே பார்த்தோம் இரண்டாவது அலகுல என்னென்ன இருக்குன்னு இப்ப நாம விரிவா பார்க்கலாம் குழந்தைகளுக்கு முதல் அலகுல கேட்டல் பேசுதலுக்கு வாய்ப்புகள் அதிகம் கொடுக்கப்பட்டிருந்தது அல்லவா இரண்டாவது அலகுல படித்தல் எழுதுதலுக்கான முன்பழகு செயல்பாடுகள் கொடுக்கப்பட்டிருக்கு மொட்டு மலர் நிலையினருக்கு இவற்றோடு சேர்த்து அவர்கள் தன் முன் வகுப்புல கற்றவற்ற நினைவு கூறும் வகையிலும் நினைவு கூறுதல் பகுதியும் கொடுக்கப்பட்டிருக்கு முதல்ல இருக்கக்கூடிய கற்றல் விளைவுகளை கொண்ட பகுதி இந்த அலகிலும் முதலில் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த அலகை முடிக்கும் போது குழந்தைகளிடம் ஒட்டுமொத்தமாக எதிர்பார்க்கும் கற்றல் விளைவுகள் இவை கற்றல் விளைவுகள் யாருக்குரியவை என்பதை அருகில் உள்ள வண்ண பொட்டுகளை கொண்டு அறிந்து கொள்ளலாம் நாள் ஒன்று சரியாக அடையாளம் காணுதல் படித்தலின் அடிப்படை அடையாளம் கண்டுபிடித்தலே இங்கு ஒரு விளையாட்டாக கொடுக்கப்பட்டிருக்கு விளையாட்டின் பெயர் விரலைக் கண்டுபிடி இந்த விளையாட்டை உங்க குழந்தைகள் ஏற்கனவே விளையாடி கொண்டிருக்கலாம் ஏன்னா இந்த விளையாட்டு குழந்தைகளிடமிருந்துதான் எடுத்து வைக்கப்பட்டிருக்கு இந்த செயல்பாடு மூன்று நிலையினருக்குமானது என்பதன தலைப்பின் அருகில் உள்ள வண்ண பொட்டுகளை பார்த்து கண்டுபிடித்து விட்டீர்கள் அப்படித்தானே சிறகுகள் விரியட்டும் ஒன்று அரும்பு மற்றும் மொட்டு பாடநூலிலும் மலர் பாடநூலிலும் பயிற்சி நூலிலும் பயிற்சிகளை செய்ய வழிகாட்டல் அளிக்கப்பட்டிருக்கு நாள் குழந்தைகளை படிக்கிறதுக்கு ஆயத்தம் செஞ்சாச்சு அடுத்து ஆயத்தப்படுத்த வேண்டாமா இதோ எழுதுவதற்கு முன் குழந்தைகள் தங்கள் கைகளை விரல்களை நன்கு ஆயத்தம் செய்வதற்கான விளையாட்டு விரல் வித்தை என்னும் தலைப்பில் கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்ததா செய்து மகிழ்வோம் என்னும் தலைப்பின் கீழ் அரும்பு குழந்தைகள் பல நுண்தசை பயிற்சிகளை செஞ்சு மகிழ்வாங்க மொட்டு குழந்தைகள் தாளை வெட்டியும் ஒட்டியும் பயிற்சிகளை செய்வாங்க மலர் குழந்தைகள் இலைகளை கொண்டு உருவங்கள் செய்து மகிழ்வாங்க இச்செயல்பாடுகளின் மூலம் கை விரல்களில் நெகிழ்வு தன்மை கிடைத்திருக்கும் அல்லவா நாள் மூன்று தேடி கண்டுபிடித்தல் என்பது குழந்தைகளின் ஆர்வத்தை தூண்டுவதாக மட்டும் இல்லாம அது அவர்களின் இயல்புகள்ல ஒன்றாவும் இருக்கு குழந்தைகளின் ஆர்வத்தை தூண்டி விடைய கண்டுபிடிக்க செய்வதில் படப்புதிர்களுக்கு பெரும் பங்கு இருக்கு அதன் அடிப்படையிலேயே ஒன்று போல் இருக்கும் இரு பூக்களை இணைக்கும் இச்செயல்பாடு கொடுக்கப்பட்டிருக்கு ஒரு கோட்டின் குறுக்கே இன்னொரு கோடு செல்லக்கூடாது கோடு வட்டத்துக்கு வெளியே செல்லக்கூடாது போன்ற விதிகள் குழந்தைகளின் மூளையின் செயல்திறன கூட்டவல்ல அழகான தடைகள் தடைகளை தாண்டுவதும் கூட நமது குழந்தைகளோட இயல்புதான் இரண்டு இதுல அரும்பு குழந்தைகள் பாடநூலிலும் மொட்டு மற்றும் மலர் குழந்தைகள் பயிற்சி நூலிலும் பயிற்சிகளை செய்வாங்க பயிற்சிகளை செய்வதன் மூலமா அரும்பு நிலை குழந்தைகள் நேர்கோடு வளைக்கோடு சாய்கோடுகளை வரைந்து எழுதுதலுக்கான முன்பழகு செயல்களை செய்வாங்க மொட்டு மற்றும் மலநிலை குழந்தைகள் எழுத்துக்களை கொண்டு சொல் உருவாக்கி எழுதுவாங்க நாள் சொன்னதை செய்வேன் என்ற நான்காம் நாளின் முதல் செயல்பாடு குழந்தைங்க இந்த செயல்பாட்டை மிகவும் விரும்பி செய்வாங்க ஏன் தெரியுமா அவர்கள் இயந்திர மனிதர்களாக மாற போறாங்க இல்லையா எளிய கட்டளையை கேட்டு புரிந்து கொள்ளுதல் திறனை பெறச் செய்வதற்காகத்தான் இந்த செயல்பாடு கதை கேட்போம் வாங்க இந்த பகுதியில் மூணு கதைகள் இருக்கு பாடநூல்ல உள்ள கதைகள்தான் இது பல்வகுப்பு என்றால் மூன்று கதைகளையும் சுருக்கமாக சொல்லலாம் தனிவகுப்புனா அந்தந்த வகுப்புக்கான கதையை மட்டும் விரிவாக சொல்லலாம் அடுத்ததாக ஓர் அருமையான கலந்துரையாடலுக்கான குறிப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு குழந்தைகள் வகுப்பறையில் பின்பற்ற வேண்டிய சில பழக்கங்களை கட்டளைகளா இல்லாம அவங்களோட கலந்துரையாடி வகுப்பறைக்கான பொதுவான விதிமுறைகளா அவர்களுக்கும் உங்களுக்கும் சேர்த்து உருவாக்குங்க சிறகுகள் விரியட்டும் மூன்று குழந்தைகள் என்னென்ன பயிற்சிகளை எங்கு செய்யணும் அப்படிங்கிற குறிப்புகள் இந்த பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படித்தானே நாள் ஐந்து முடிவெடுக்கலாம் பொறுப்பு ஏற்கலாம் வகுப்பறை குழந்தைகளுக்கானது அந்த வகுப்பறை அவர்களுக்கு பிடித்தது போல் இருந்தால் அதுவும் அவர்களுக்கு பிடித்தது போல் அவர்களே மாற்றி அமைத்தால் பிடித்தமான வகுப்பறையை தொடர்ந்து அவர்களே பாதுகாத்து பராமரிக்கவும் செய்வார்கள் இல்லையா அப்படி ஒரு முயற்சி செய்வதற்காகத்தான் இந்த செயல்பாடு கொடுக்கப்பட்டிருக்கு வகுப்பறையில குழந்தைகளோட சேர்ந்து செய்து பாருங்களேன் அதன் விளைவுகள் உறுதியா உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் பாடல் நேரம் அடுத்த மூன்று அலகுல உயிரெழுத்து அறிமுகம் செய்ய போறோம் உயிரெழுத்து அறிமுகம் தொடங்கி முடியும் வர அவ்வெழுத்துகளை நினைவூட்ட ஒரு பாடல் இருந்தா எப்படி இருக்கும் இதோ இப்படி இருக்கும் இது எங்கள் நேரம் இந்த அலகின் இறுதி செயல்பாடா இது எங்கள் நேரம் செயல்பாடு கொடுக்கப்பட்டிருக்கு மொட்டு மலர் குழந்தைகள் ஆசிரியரின் சிறு வழிகாட்டுதலோடு தாங்களாகவே படைப்பாற்றல் செயலில் ஈடுபடும் செயல்பாடு இது இதோ இந்த அலகுல கதை உருவாக்குகிறார்கள் பாருங்க இந்த காணொலி இரண்டாவது அழகை புரிஞ்சுக்கிட்டு குழந்தைகளிடம் கொண்டு சேர்க்க இருக்கும்னு நம்புறோம் இந்த அழகின் சுருக்கம் அழகு இரண்டு விரலோடு விளையாடு கற்றல் விளைவுகள் நாள் ஒன்று ஆர்வமூட்டல் விரலை கண்டுபிடி சிறகுகள் விரியட்டும் ஒன்று நாள் இரண்டு விரல் வித்தை செய்து மகிழ்வோம் நாள் மூன்று இணை சேர்ப்போம் சிறகுகள் விரியட்டும் இரண்டு நாள் நான்கு சொன்னதைச் செய்வேன் கதை கேட்போம் வாங்க கலந்துரையாடல் சிறகுகள் விரியட்டும் மூன்று நாள் ஐந்து முடிவெடுக்கலாம் பொறுப்பேற்கலாம் பாடல் நேரம் இது எங்கள் நேரம் நன்றி